வேலை தேடி சொந்த ஊரில் இருந்து அருகில் இருந்த நகரத்திற்கு வந்திருந்தான். அந்த வேலையில்லா பட்டதாரி இளைஞன் வறுமை வேலையின்மை அவனை வாட்டி எடுத்தது. சுட்டரிக்கும் வெயிலில் சுட்டு தண்ணீர் இல்லாமல் வேலை தேடி லோ லோ என்று அலைந்து திரிந்தான். அந்த இளைஞன் கையில் வெறும் 150 ரூபாய் மட்டுமே இருந்தது. காலை மதியம் இரு வேளையும் சாப்பிடாமல் இருந்து காசை பாதுகாத்து வைத்திருந்தான் அந்த இளைஞன். பசி வயிற்றை கிள்ளினாலும் தினமும் ஒருவேளை உணவு என்பதை வறுமை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. தெரு தெருவா அலைந்து திரிந்து வேலை கிடைக்காமல் இரவு 8 மணி பேருந்துக்காக 7 மணியில் பேருந்து நிறுத்தும் இடத்தில் வந்து சேர்ந்தான். பசி மயக்கத்தில் உறங்கியவன் இரவு 9:30 வரை உறங்கிவிட்டான். அவன் ஊருக்கு கடைசி பஸ் 9:00 சென்றுவிடும். இதற்கு மேல் செல்ல வேண்டும் என்றால் ஆட்டோ பிடித்து தான் செல்ல வேண்டும். ஆட்டோ வாடகையோ 150 ரூபாய் கேட்பார்கள். அதை நினைத்து கொண்டிருந்தவனுக்கு பசி கண்ணை கட்டியது. அவன் கையில் இருந்ததோ 150 ரூபாய். இதில் ஊருக்கு செல்வதா இல்லை வயிற்றை நிரப்புவதா என்று குழம்பி போய் நின்றான். காசை வைத்து ஊருக்கு சென்றாலும் பசியோடு தான் தூங்க வேண்டும். பசி அனைத்து உணர்வுகளையும் வென்றது. ஒரு ஓட்டலுக்குள் நுழைந்தான். இளைஞன் நுழையும் முன் அங்கே ஹோம் டெலிவரி வசதிகள் உள்ளன என்று போர்டை படித்து கொண்டே உள்ளே சென்றான். என் மேலாளரிடம், சார் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வேண்டும் என்றான். 130 ரூபாய், போய் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்றார். அந்த இளைஞனோ, இல்லை இல்லை, இந்த பிரியாணியை நான் சொல்லும் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் என்றான். ஹோம் டெலிவரியா என்றான் ஹோட்டல் மேலாளர். ஆமாம் சார் என்றான். அப்படியென்றால் 150 ரூபாய் சார் சிக்கன் பிரியாணி என்றார். அந்த இளைஞனோ, நோ ப்ராப்ளம் என்றான். அந்த பிரியாணியை பார்சல் செய்து அதை அங்கு வேலை பார்க்கும் ஒரு ஊழியரிடம் கொடுத்து ஹோம் டெலிவரி செய்துவிட்டு வருமாறு கூறினார் மேலாளர். இதை பார்த்து கொண்டே இருந்த நம் இளைஞன் அந்த பார்சலை பெற்றுக்கொண்ட ஊழியரை கவனமாக பின்தொடர்ந்து சென்றான். அந்த டெலிவரி பாய் தன்னுடைய பைக்கை நகர்த்தும் பொழுது அவரிடம் போய், சார் நான் தான் இந்த பார்சலை ஆர்டர் செய்தேன், இதோ அந்த பில் என்று காட்டினார். என் வீட்டில் என்னை தவிர இப்போது யாரும் இல்லை, நான் போனால்தான் இந்த பார்சலை வாங்க முடியும். எங்கள் ஊரில் கடைசி பேருந்து 9:00 சென்று விட்டது. இப்போது எனக்கு வேறு வழியில்லை. என்னை உங்கள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு என் வீட்டில் விட்டுவிடுங்களேன். உங்களுக்கு உங்கள் வேலையும் முடிந்தது போல் இருக்கும், எனக்கும் வீட்டுக்கு சென்றது போல் இருக்கும் என்றான். கொஞ்சம் யோசித்த டெலிவரி பாய் மனிதாபமான அடிப்படையில் அவரை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்றார். உணவையும் கொடுத்துவிட்டு வந்தார். தன்னுடைய யதார்த்தமான பேச்சாலும் புத்திசாலிதனத்தாலும் அந்த இளைஞன் வீடு வந்து சேர்ந்தான். கதையின் நீதி: மதியால் விதியை வெல்லலாம், புத்திசாலித்தனத்துடன் சற்றே சாதுரியமான பேச்சால் வாழ்க்கையில் நினைத்ததை எளிதில் அடைய முடியும் என்பதையே இந்த கதை உணர்த்துகிறது. வேலையில்லா பட்டதாரியின் வாழ்க்கையானது மிகவும் கடினமானதே. வேலை என்பதே இங்கு பிரதானம். அதிலும் பசி என்பது அனைத்து உணர்வுகளையும் வெல்லக்கூடியது.